Message of Holiness Perverted by Corrupt Preachers Part 3 தூய்மையற்ற போதகர்களால் சீரழிக்கப்பட்ட பரிசுத்தத்தின் செய்தி பாகம் மூன்று மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம் இப்போது சமய குருமார்கள் எழும்பி ஏதோ ஒரு நடிகன் நையாண்டி செய்வதைப் போல் செய்யும் காலம் வந்துவிட்டது என்ன ஆயிற்று இப்போது அவர்கள் கொண்டிருந்ததான் அந்த பழைய நாகரிக மார்க்கத்தை கொண்டிருக்கவில்லை இன்றைக்கு அதிகமாக நடைமுறையில் இருப்பது ஹாலிவுட் சுவிசேஷம்தான் கொஞ்சம் பேடித்தனம் கொண்ட நபர்கள் பெண்களைப் போன்று தங்களை அலங்காரம் செய்து தன்னுடைய மயிரை பின்னி கொண்டு ஒரு கூட்ட பெண்களோடு பிசாசுகள் போல காதணிகளை தொங்க கொண்டு முகத்தில் போதுமான அளவுக்கு முகச்சாயம் பூசிக்கொண்டு பெண்கள் தங்கள் மயிரை கத்தரித்து கொண்டும் ஓ அது பரிசுத்த மக்களுக்கு முன்பெல்லாம் பாவமாக இருந்தது என்ன சம்பவித்தது நீங்கள் நன்றாகத்தான் ஓடினீர்கள் ஆம் அது சரி காலத்தின் ஐந்து சந்திப்புகள் என்ற செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் மேற்கோள் ஏன் பழைய மார்க்க மெத்தோடிஸ்டுகளாகிய நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு கூட நீங்கள் எப்படி சபையில் சட்டங்களும் மற்ற காரியங்களும் பெற்றிருந்தீர்கள் ஆனால் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் என்று தங்களை கூறிக்கொண்ட ஸ்திரீகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் குட்டை பாவாடைகளை அணிந்து தெருக்களில் நடந்து கொண்டு மேலும் அவர்களுடைய பெண்கள் இரவு முழுவதும் கடற்கரை ஓரங்களில் படுத்து கொண்டும் புகைப்பிடித்து கொண்டும் மேலும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் உங்களுக்கு அவமானம் ஒரு மரம் தான் கொடுக்கும் கனிகளினாலே அறியப்படும் பின்னர் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் ஏன் உங்களுடைய சபைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வல்லமை இல்லை என்று அங்கே அதுதான் உள்ளது என்ன காரணம் என்ன நடந்தது முன்பு இருந்தது போல இல்லை நல்லது தேவன் மாறுவதில்லை சுவிசேஷம் மாறுவதில்லை ஏதோ வேறொன்று மாறினது நீங்கள் மாறிவிட்டீர்கள் தேவன் தம்முடைய வாக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஓ பிள்ளைகளே உங்களுக்கு புரிகிறதா இதே படகில்தான் மல்கியா நான்கை பின்பற்றுகிறவர்களும் பிரயாணம் செய்கிறார்கள் ஒரு காலத்தில் அவர்கள் பரிசுத்தத்தை பயிற்சித்து கடைபிடித்தார்கள் இன்றைக்கு அந்த காரியங்களுக்கு என்ன நேரிட்டது பிரசங்கிகளின் மனசாட்சியில் தவறு ஏதோ இருக்கிறது ஆம் அசலான நரகத்தின் பிள்ளைகள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு செய்தியை பிரசங்கிக்க ஆரம்பித்து பிரண்ணாமின் நாகரிகத்திலிருந்து பெண்களை அவர்கள் விடுவிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மேலும் நாம் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை பெத்தேலில் கடைபிடித்துக் கொண்டிருப்பதை கண்டு அதை அவர்கள் சீருடை யூனிஃபார்ம் என்று அழைக்கிறார்கள் அதே உடைகளைத்தான் அவர்களும் சில வருடங்களுக்கு முன்பு அணிந்திருந்தார்கள் அவர்கள் அதை சீருடை என்று அழைத்து நம் சகோதரிகளை துன்புறுத்தி கேலி செய்து அவர்களை பார்த்து நகைத்துவிட்டு தங்களை பரிசுத்தத்தின் மக்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள் மேற்கோள் வில்லியம் ரன்னாம் ஆகவே பெண்கள் முகச்சாயம் பூசிக் நீங்கள் காணும்போது உங்களுக்கு தெரியுமா அவள்தான் செல்வி நாய்கறி தேவன் அவளை நாய்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார் அவள் நாய்க்கு உணவாக இருப்பதற்குத்தான் லாய்க்கு ஆதி முதல் அது அவ்விதமாய் இருக்கவில்லை என்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சகோதரன் பிரண்ணாம் ஒரு தேன் பொழியும் பிரசங்கி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா சில நேரத்தில் பிரசங்கியின் வாயிலிருந்து கடினமான சொற்கள் வரும் அதன் பிறகுதான் அது கேள்விக்குறியாக மாறிவிடும் மக்களையும் அவர்களின் பாவங்களிலிருந்தும் அவர்களை குழுக்க சகோதரன் பிரண்ணான் சொல்லும் சில வரிகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் நீங்கள் எப்பொழுதாவது செல்வி நாய்கரி மிஸ் டாக்மீட் என்னும் வலியுறுத்தலை கேட்டிருக்கிறீர்களா அவர் அதை யாரை குறிப்பிடுகிறார் என்று தெரியுமா வேதாகமத்தில் தான் தன் முகத்தில் சாயத்தை பூசினாள் அப்படிப்பட்ட பெண்ணை அவர் பார்க்கும் பொழுது செல்வி நாய்கரி மிஸ் டாக்மீட் என்று சொன்னார் மேற்கோள் வில்லியம் பிரன்னான் உங்கள் வானொலியை இப்பொழுது சற்று இயக்கி பாருங்கள் அதில் அனுமதிக்கப்படுகிற ஆபாசம் அசிங்கம் அவலட்சணமான தணிக்கை செய்யப்படாத நிகழ்ச்சிகள் இன்று அந்த நரகத்தில் இருக்கும் அந்த ஹாலிவுட் வேசிகள் இன்று திரும்பி வரக்கூடுமானால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் அவர்கள் அதை வித்தியாசமாக செய்வார்கள் ஆம் ஆனால் உலகில் அவர்களின் செல்வாக்கு இந்த உலகத்தையே சீர்கெட்டு அக்கினி பிழம்பின் கீழ் வைத்துவிட்டது சுவரின் மேல் கையெழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆம் பிரியமான பிள்ளைகளே அது சரியான அடி என்று நான் கருதுகிறேன் இங்கே சற்று நீங்களே நிதானித்து நியாயம் தீர்த்து கொள்ளுங்கள் மேற்கோள் வில்லியம் பிரன்னான் சகோதரியே அங்கே தெருவில் உன் சரீரமானது வெளியிலே தெரியும்படியான இந்த ஒழுக்கமில்லாத பழைய குட்டை பாவாடைகளையும் இந்த நாளிலே அவர்கள் உடுத்தும் காரியங்களையும் நீ அணிந்து கொள்வாயா உன்னை நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருதயத்திலே உன்னுடன் விபச்சாரம் செய்கிறான் என்று உனக்கு தெரியுமா நீயும் உன்னை அவ்விதமாக காண்பித்துக் கொள்கிறாய் அழகு சாதனங்களை உபயோகிக்கிற ஸ்ரீகளே வேதாகமத்திலே ஒரே ஒரு ஸ்ரீ மாத்திரம் அழகு சாதனங்களை உபயோகித்தால் அவளை தேவனானவர் நாய்களுக்கு தீமையாக போட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தெளிவாக்கப்படுகின்றன இந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் சகோதரன் பிரண்ணாம் பெண்களை தங்களுடைய உள்ளாடை வெளியே காண்பிக்கும் விதமாகவும் அல்லது உடல் அமைப்பை காண்பிக்கிறதான எந்த ஒரு உடையையும் அணியக்கூடாது என்று அழுத்தமாக அறிக்கையிட்டார் மேற்கோள் வில்லியம் ரென்னா அவர்கள் தாங்களாகவே மிகவும் கவர்ச்சியாய் உடுத்திக் கொள்கிறார்கள் வழக்கமான ஸ்திரீகள் விரிவான பெரிய ஆடைகளையும் கையினை மறைக்கும் சட்டைகளையும் நீண்ட பாவாடைகளையும் அணிந்து தங்களுடைய சரீரங்களை மறைத்து கொள்வார்கள் ஏனென்றால் ஆண்கள் அவர்கள் மேல் இச்சை கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை அவர்களை மனைவியாய் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கோ ஸ்திரீகள் தங்களை சிறிய ஆடைகளில் தாராளமாக வெளிப்படுத்துகிறார்கள் நெறியற்ற தன்மையானது அது சிந்தனைக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு மூர்க்கமான நடத்தையாயிருக்கிறது தேவனுக்கும் சாத்தானுக்கும் உள்ள பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் வருடம் மேற்கோள் உங்களை சுற்றி நன்கு பாருங்கள் ஜனங்களின் நடையுடை மூலம் அவர்களை ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் காண்கிற இந்த திரளான கூட்டத்தாரில் கிறிஸ்தவ தோற்றங்களை கொண்டவர்களை உங்களால் சுட்டிக்காட்ட முடியுமா அவர்கள் எப்படி உடை உடுத்துகிறார்கள் என்பதை கவனியுங்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேளுங்கள் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்பதை கவனியுங்கள் நாம் பார்க்கிற எல்லார் மத்தியிலும் நிச்சயமாகவே அங்கே சில புதிய பிறப்பின் ஆதாரம் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வெகு சிலராய் இருப்பார்கள் இன்னமும் இன்றைக்கு அடிப்படை கொள்கைகளை பின்பற்றும் சபைகளோ தாங்கள் லட்சக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டதாகவும் ஆவியினால் நிரப்பப்பட்டதாயும் அவர்களை பெற்றிருப்பதாக கூறுகிறார்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா தங்களுடைய தலைமயிரை வெட்டிக்கொண்டு சுருட்டையாக்கிக் கொண்டு குட்டை சட்டைகளோடும் தளர் சட்டைகளோடும் தோல் வார்களைக் கொண்ட அரைகுறை மேலாடைகளோடும் குறுங்கார் சட்டைகளோடும் எசபேல் போன்று முழுவதும் வண்ணம் தீட்டிக் கொண்டு வெளியே சென்று சுற்றும் பெண்களை ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று நீங்கள் அழைக்க முடியுமா இவர்கள் தகுதியான வஸ்திரத்தினால் அலங்கரித்துக் கொள்வார்களானால் கிறிஸ்தவ ஆவார்கள் ஒருவேளை ஒரு ஒழுக்க நெறி காட்சியை நான் கவனிப்பேனானால் அது எவ்வாறு இருக்குமென்று நினைக்கக்கூட வெறுக்கிறேன் லவோதிக்கியா சபையின் காலம் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மேற்கோள் நீங்கள் அந்த மார்த்தா சூசி அண்ணா அவள் ஒரு நடிகை உடுத்தியிருக்கிற புதுவிதமான ஆடையை பார்த்து விட்டீர்கள் பாருங்கள் இப்பொழுது உங்களுக்கும் அவளை போலவே உடை உடுத்த வேண்டும் உங்களுக்கு அந்த தொளதொள உடை இனி வேண்டாம் உங்களை அந்த உடைக்குள் உருக்கி வார்த்தது போன்று காணப்படும் அந்த உடைதான் வேண்டும் ஏனெனில் இந்த சூசியை நீங்கள் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் அந்த செய்தி பத்திரிகையிலும் பார்த்து விட்டீர்கள் முகச்சாயம் பூசிய எசபேல் என்கிறதான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சகோதரன் பிரன்னான் தளர்ந்த ஆடையை நிலைநாட்டினாரா இறுக்கமான ஆடைக்கு அவர் எதிராக இருந்தாரா நினைத்து பாருங்கள் பிரியமான பிள்ளைகளே நான் இங்கு இதை சேர்க்கட்டும் ஒரு பெண் தளர்ந்த ஆடையை அணிகிறாள் என்றால் அவள் கொஞ்சம் தளர்ந்த ஆடைதான் என்று அழைக்கக்கூடாது ஏனென்றால் அவளுடைய ஆடையில் போதிய அளவு துணி இருக்க வேண்டும் அவள் நடந்தாலும் அது அவளுடைய உடலமைப்பை காட்டக்கூடாது அவள் குனிந்தாலும் அது அவளுடைய உடலமைப்பை காட்டக்கூடாது அதனோடு சேர்ந்த மற்ற காரியங்கள் எல்லாம் ஓ நல்லது கர்த்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக பிள்ளைகளே கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மீண்டும் மேற்கோள் வில்லியம் ரெண்டாம் நல்ல ஸ்திரீகள் இழிவான ஆடைகளை அணிந்து அங்கே வெளியே செல்லும்படி செய்கிறது எது அதற்கு காரணம் அந்த பிள்ளை அல்ல அந்த பிள்ளைக்கு ஏதும் தெரியாது ஆனால் பிரசங்க வீடத்தில் உள்ள ஒரு பிரசங்கியார் தன்னுடைய கடமையின் பாதையை காத்து கொள்ள தவறி இருக்கின்றதே காரணம் அது முற்றிலும் உண்மை நிச்சயமாக ஸ்திரீகள் வீதியிலே பால் உணர்ச்சியை தூண்டும் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து மற்றும் அதை போன்ற காரியங்களோடு வீதியில் செல்லும் போது பாவிகள் அவர்களை பார்க்கிறார்கள் மற்றும் அவள் அந்த மனிதனோடு தவறான வாழ்க்கையை நடத்திய அளவிற்கு குற்றமுள்ளவளாயிருக்கிறாள் என்பதை அறியாதிருக்கிறாள் வாசல் இடுக்கமாய் உள்ளது என்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அந்த பிரச்சனை எங்கு இருக்கிறது என்று உங்களால் பார்க்க முடிகிறதா சகோதர சகோதரிகளே அந்த பிரச்சனை பிரசன்ன பீடத்திற்கு பின்பாகத்தான் இருக்கிறது அந்த போதகர்களுக்கு அவ்வகையான போதகர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் அவர்கள் செய்தியை பிரசங்கித்திருப்பார்கள் அவர்கள் ஜனங்களை மறுபடியும் பிறக்கச் செய்வார்கள் அதன் பிறகு அவர்கள் தானாகவே பரிசுத்தத்தை பயிற்சிப்பார்கள் ஏனென்றால் சுவிசேஷமானது மிகவும் அழுத்தமாயிருப்பதினால் உடை உடுத்துவது இரண்டாவது காரியமாக ஆகிவிடும் ஜீவன் முக்கியமான காரியமாகிவிடும் எனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் நான் நித்திய ஜீவனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சம்மதிக்கும்படி எனக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது நான் தானாகவே சரியான காரியங்களை செய்வேன் இந்த சபையின் அமைப்பு அதுதான் நான் பெரிய கோலோடு சுற்றி வருவதில்லை இல்லை ஐயா நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் மற்ற எல்லா காரியத்தை பார்க்கலும் நித்திய ஜீவன் மேல் அதிக ஆர்வம் கொள்கிறார்கள் பிறகு உடை மற்ற எல்லா காரியமும் இரண்டாந்திர காரியமாக ஆகிவிடுது ஓ ஆம் கத்தனுடைய நாம் மைமைப்படுவதாக மேற்கோள் வில்லியம் ரெண்டாம் ஒரு ஊழியக்காரனின் மனைவி தன்னை முழுவதுமாக ஒரு உடைக்குள் உருக்கி பிழிந்து விட்டது போல உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அந்த உடை எப்படி இருந்ததென்றால் அவளுடைய பாவாடை வெளியே பளிச்சென்று தெரிவதை கூட அவளால் மறைக்க முடியாத அளவுக்கு அவளுடைய முட்டிக்கு கீழே அவளால் அதை கொண்டு வர முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட முட்டியிலிருந்து நான்கு அல்லது ஐந்து அங்குலத்திற்கு மேலாக உடுத்தி கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தாள் என்னால் முடிந்த அளவிற்கு அதை விளாசி தள்ளிவிட்டேன் நிச்சயம் அவர் மறுபடியும் என்னை கூப்பிடப் போவதில்லை நானும் அதை எதிர்பார்க்கவில்லை ஆனால் எது சரி எது தவறு என்று அவர் அறிவார் நான் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது இனி என் கைகளில் ஒன்றுமே இல்லை ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செய்தியில் இருக்கும் சில ஜனங்கள் இவ்வாறான அசிங்கத்தை பயிற்சிக்கிறார்கள் பிள்ளைகளே மற்ற சபையிலிருந்து சரியாக இங்கே வந்தவர்கள் ஓ இது ஒரு அவக்கீர்த்தி மேலும் செய்தியில் இருப்பதாக தங்களை அவர்கள் உரிமை கோரிக்கொள்கிறார்கள் ஆமேன் மேற்கோள் வில்லியம் பிரன்னான் நாகரிகம் என்பதன் அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது அந்த இறுக்கமான உடை அணிந்து கொண்டு வெளியே வந்து அதுபோல் காரியங்களை செய்து ஆண்களும் அவர்கள் மேல் இச்சை கொள்கின்றனர் ஆனால் தாங்கள் நாகரிகமானவர்கள் என்று எண்ணிக்கொள்கின்றனர் சகோதரியே நீ தவறு எதுவும் செய்திருக்க மாட்டாய் ஆனால் நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும் நீ பிசாசின் ஒரு கருவி நீ அந்த நியாய தீர்ப்பின் நாளில் கர்த்தர் உரைக்கிறதாவது நீ விபச்சாரம் செய்த குற்றத்திற்காக பதில் சொல்லியே ஆக வேண்டும் உன் ஆத்மாவும் இழக்கப்பட்டு போகும் உனக்கு நன்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இப்பொழுது உனக்கு தெரியும் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மேற்கோள் வில்லியம் பிரான் இன்றைய காலத்து பெண்களிடம் அந்த பழைய நாகரிகம் கொண்ட தாய் ஹபர்ட் பாவாடைகளை நான் விற்றால் அவர்கள் அதை வாங்குவார்கள் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை அவர்களுக்கு எது தேவை என்றால் ஏதோ ஒன்றுக்குள் தங்களை ஊற்றி வைத்தது போல காட்சி அளிக்கக்கூடிய அதாவது பார்ப்பதற்கு கொழுப்பினால் சுற்றப்பட்ட சாசேஜ் போல தங்கள் உடலானது ஆடைகளினூடாக பளிச்சென்று தெரியும் விதமாக உடம்பில் போல் இறுக்கமாக அணிந்து கொண்டு சுமார் நான்கு அல்லது ஐந்து டிகிரி வெவ்வேறான கோணத்தில் உள்ளே அழுத்தி வெளியே தள்ளி பின்புறத்தை பின்னால் இழுத்து ஒரு ஜோடி குதிங்கால் உயர செருப்புக்குள் கால்களில் நுழைத்து தங்கள் தலை வெளியே தூக்கி கொண்டு இவ்விதமாக தெருக்களில் நடந்து செல்ல விரும்புகின்றனர் நான் ஏதோ நகைச்சுவைக்காக இதை சொல்லவில்லை இப்பொழுது அது உண்மையாகத்தான் இருக்கிறது அவர்கள் அந்த பழமை நாகரிக உடைகளை வாங்குவதில்லை அன்றொரு நாள் இரவில் அங்கே சகோதரன் குரூமருடைய சபையில் மேடையில் மேல் ஒரு சிறு இந்திய பெண்மணி வந்தால் நான் அவருடைய சிறு கைகளை குலுக்க விரும்பினேன் அந்நாட்களில் என் தாய் அணிவதைப் போன்ற ஒரு உடையை அவள் அணிந்திருந்தாள் நான் நல்லது பெண்மணி கர்த்தர் உன் இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக என்று எண்ணிக்கொண்டேன் அப்பொழுது அவள் இன்னும் என்கிட்டே வருவதற்கு முன்னே அதற்குள் அங்கேயே கர்த்தர் அவளை குணமாக்கிவிட்டார் ஒரு உண்மையான தீர்க்கு பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சகோதரன் பிரன்னான் எதை நாகரீகம் என்று குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறீர்களா பிள்ளைகளே பரிசுத்தத்தை பயிற்சித்ததினால் அந்த பெண்ணை அது என்ன செய்தது என்று பார்க்கிறீர்களா அவள் சொன்னார் அவளை அவர் நெருங்குவதற்கு முன்பாகவே அவள் சுகமாக்கப்பட்டாள் என்று அமெரிக்கா தங்கள் சோதகமின் நிலையை கொண்டும் ஹாலிவுட் காரியத்தை கொண்டும் தங்கள் தொலைக்காட்சியை கொண்டும் முழு உலகத்தையும் தாறு மாறாக்கிற்று மற்றும் அங்கே பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதியாகமம் முதல் வெளிப்பாடு வரை நீங்கள் பிரசங்கித்து அவர்களுக்கு நாகரிகம் என்றால் என்ன என்று விளக்கினாலும் அவர்களுக்கு நாகரிகம் என்றால் என்ன என்று தெரியாது அவர்கள் அந்த அமைப்புக்கு கீழாக வளர்க்கப்பட்டார்கள் அவர்களால் ஒரு விதமாகத்தான் சிந்திக்க முடியும் அவர்கள் மேல் நான் பரிதாபம் கொள்கிறேன் ஓ கனெக்டிக்கட்டில் உள்ள நம் சகோதரிகளை நான் குறிப்பிடவில்லை அவர்கள் உங்கள் எல்லாரையும் போலத்தான் உடை ஒடுத்துகிறார்கள் பிள்ளைகளே அது அமெரிக்காவில் எப்பேற்பட்ட ஒரு துணிச்சல் என்று உங்களுக்கு தெரியும் அவர்கள் கிரயத்தை செலுத்த வேண்டும் நான் அந்த சகோதரிகளை மெச்சுகிறேன் ஆம் கர்த்தருடைய நாமம் மைமிப்படுவதாக சகோதரன் பிரினாமே சபையில் உள்ள நமது சகோதரிகள் இப்படிப்பட்ட குட்டை உடைகளை உடுத்துவதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அது நமது சாட்சியை குலைப்பதுடன் நமது சபையில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு தவறான உதாரணமாக இருக்கும் அல்லவா வளர்ந்த ஒரு ஸ்திரீ அவ்வளவு குட்டை உடை உடுத்தினால் அவள் நடக்கும் பொழுது அவளுடைய முழங்கால் காணப்படுகிறது உங்களோடு நான் நூறு சதவீதம் ஆமோதிக்கிறேன் அது ஒரு அவகீர்த்தி ஆனால் அதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் எனக்கு தெரிந்த வரையில் அதை குறித்து நான் மிகவும் கடினமாக போதிக்கிறேன் அவர்கள் அதே காரியத்தை செய்கிறார்கள் ஆகவே அது அவர்களுடைய நியாய இருக்கிறது ஏனெனில் வார்த்தை புறப்பட்டு சென்றுவிட்டது ஆம் நான் நிச்சயமாக தோளோடு ஒட்டி கொண்டிருக்கும் அந்த உடைகளுக்கு எதிராக இருக்கிறேன் நான் என் மகள்கள் பெக்கி சாராலிடம் கூட தொடர்ந்து கூச்சலிடுவது உண்டு அவர்கள் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவர்களோடு எப்பொழுதும் கூச்சலிடுவேன் மேடா ஒவ்வொரு நாளும் அதை குறித்து வெக்கியை தனியாக அழைத்துச் சொல்லுவாள் பாருங்கள் ஆடைகள் மேலே ஏறி இருக்கும் சிறு பிள்ளைகளிடம் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அவர்களை நீங்கள் திருத்த வேண்டும் ஆனால் ஒரு ஸ்திரீ அவ்விதம் செய்யும் போது அங்கு ஏதோ ஒரு தவறு உள்ளது கேள்விகளும் பதில்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மேற்கோள் இந்த ஸ்திரீகள் இந்த உடைகளை அணிந்து கொண்டு தங்களை கவர்ச்சி உடையவர்களாக காண்பிக்கும் போது தேவன் அவர்கள் விபச்சாரம் செய்ததற்கு பதில் சொல்ல வைப்பார் என்று நான் இந்த பெண்களிடம் கூறுகிறேன் நீங்கள் கூர்ந்து கேளுங்கள் அவைகளெல்லாம் ஆவி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கேள்விகளும் பதில்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு சகோதரன் பிரன்னான் பாவாடையில் இருக்கும் பிளவை குறித்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் அவர் அதை ஸ்கேண்டல் ஸ்கர்ட்ஸ் என்று அழைத்தார் அந்த காலத்தில் அந்த பாவாடை அந்த விதமாகத்தான் அழைக்கப்பட்டது அதிலே பெண்கள் தங்கள் உள்ளாடைகளை வெளியே காண்பிக்கத்தக்கதாக அந்த பாவாடையில் பிளவு வைத்திருப்பார்கள் ஒரு கிறிஸ்தவ பெண் ஏன் அதை செய்ய வேண்டும் மேலும் அவர் கூறினார் ஒரு கிறிஸ்தவ சகோதரி தேவனுக்கு சரியில்லாத அவ்விதமான பாவாடையை அணிவது சரியா என்று கேட்டார் இன்றைக்கு செய்தி சபையில் இந்த பாணியானது மிகவும் பரவலாக காணப்படுகிறது முக்கியமாக தங்களை இடிமுழக்க கூட்டம் என்று அழைத்து கொள்ளுகிறவர்கள் மத்தியில் மேற்கோள் பெண்களே உங்களுக்கு நினைவிருக்கிறதா கொஞ்ச காலத்திற்கு முன்பு பெண்கள் ஒரு விதமான பாவாடைகளை அணிவார்கள் அதை அவர்கள் ஸ்கேண்டல் ஸ்கர்ட்ஸ் என்று அழைப்பார்கள் நான் நினைக்கிறேன் அவைகள் திரும்பவும் வந்து கொண்டிருக்கின்றன என்று இப்பொழுது அவைகள் அவதூறு அல்ல மிக இருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு அடி மேலே தள்ளி தங்கள் பாவாடைகளை வெட்டிவிட்டு உள்ளே ஒரு விதமான அழகான உள்ளாடையை அணிந்து கொள்கின்றனர் அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அது லேஸ் வைத்து தைத்த அந்த உள்ளாடையை பளிச்சென்று காட்டுகிறது கேள்வி பதில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மேற்கோள் அன்றொரு நாள் ஒரு பெண் என்னிடம் இவ்வாறு கேட்டால் சகோதரன் என்ன அவர்கள் எல்லாரும் அந்த ஸ்கேண்டல் ஸ்கர்ட் அணிய ஆரம்பிக்கின்றனரே என்று நான் கேட்டேன் அப்படி என்றால் என்ன என்று அதற்கு அவள் கூறினால் பெண்கள் எல்லாம் தங்கள் பாவாடைகளை இவ்விதமாக வெட்டிவிட்டு தங்கள் உள்ளாடையை வெளியே தெரியும் விதமாக உடுத்திக் கொள்கின்றனர் ஒரு பெண் அவ்விதமாக செய்வது தவறென்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று நான் சொன்னேன் சகோதரியே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பெந்தேகோசிய பெண் எதற்காக தன் உள்ளாடைகளை காட்ட வேண்டும் அவள் தேவனுடன் சரியாக இருந்திருப்பாள் என்றால் அவள் அந்த கேள்வியை கேட்டிருக்கவே வேண்டியதில்லை நான் கூறினேன் இந்த முட்டாள்தனமான கேள்விகளை என்னிடம் கேட்காதீர்கள் என்று வேதம் கூறுகிறது நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூர்ந்தால் உங்களிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று மேலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையே அதை கூறுகிறது அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஏன் என்கிறதான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மேற்கோள் கேள்வி ஒன்று எழும்புமானால் அதை விட்டுவிடு உனக்கு அதை குறித்து நிச்சயமில்லை உனக்கு நிச்சயமாய் தோன்றுகிறபடி உடை உடுத்து பாருங்கள் துணிகரமாய் எதையும் செய்யாதீர்கள் விளங்காத சத்தம் என்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஓ பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் காணும்படியாக வெளியிலிருந்து வந்திருக்கிறவர்களால் உடுத்தப்பட்டிருக்கிற இந்த துன்மார்க்கமான தகுதியற்ற உடையும் மற்றும் நீங்கள் சென்று பார்த்து வந்து உள்ள ஜனங்கள் உடுத்தியிருக்கிறதான உடையையும் அது பிரண்ணாம் தகுதியானது என்று எண்ணின உடையோடு ஒப்பிட முடியுமென்று உங்களால் சொல்ல முடியுமா ஓ கூடாது நான் சொல்லுகிறேன் அது நேரடியான கீழ்ப்படியாமை மேலும் அதற்கு யார் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தது அவர்களுக்கு அதை குறித்து பரிந்துரை செய்தது யாரென்றால் கண்களில் முழுவதும் விபச்சாரம் நிரம்பிய கேடுகட்ட பிரசங்கிகள் தான் கண்கள் முழுவதும் விபச்சாரம் நிரம்பிய ஒரு பிரசங்கி எவ்விதமான அறிவரை கொடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவன் பெண்களுக்கு தகுதியான உடையை குறித்து சரியான விதத்தில் பிரசங்கிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அது முற்றிலுமான கூடாத காரியம் அவன் பெண்களின் உடலமைப்பை பார்ப்பதை விரும்புகிறான் அவன் கண்களில் முழுவதும் விபச்சாரம் நிறைந்திருக்கிறது அவன் அவர்களை அந்த இறுக்கமான உடையில் காண விரும்புகிறான் அவனுக்கு அது ஒன்றுமே இல்லை அவன் அவர்களை குட்டையான உடையில் பார்க்க விரும்புகிறான் அவன் அவர்களின் உள்ளாடையை வெளியே தெரியும்படி காணுவதை விரும்புகிறான் ஏன் ஏனென்றால் அவனுக்கு ஒரு கேடுகட்ட சுபாவம் இருக்கிறது அவனுக்குள் இன்னும் சோதோமின் தீமைகள் பதிந்திருக்கிறது ஆகவே அவன் ஆரம்பிக்கும்பொழுதே ஒரு வேத புரட்டன் மேலும் அவன் சபைகளில் வேத புரட்டுகளை விதைத்து விட்டான் அதைத்தான் நாம் இங்கு கண்டிருக்கிறோம் அவர்களை நான் சில மாதங்களாகவே நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து அந்த கள்ள இடிமுழக்கங்கள் முழக்கங்கள் இவ்வகையான பெண்களை உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்கிறது அவர்கள் நீண்ட ஆடையை தான் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் அநேகர் முட்டிக்கு கீழாக ஆடைகளைத்தான் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே நடந்த காரியம் என்னவென்றால் அவர்கள் இடுப்பை இறுக்கி விட்டார்கள் அதை கவனித்தீர்களா பிள்ளைகளே அவர்கள் இடுப்பு இறுக்கி இருக்கிறது மேலும் மிகவும் மெல்லிய துணிகள் அதைத்தான் கடல் கண்ணி மெர்மை ட்ரெஸ் ஆடை என்று அழைக்கிறேன் ஏனென்றால் அது பெண்களை கடல் கண்ணியை போன்ற தோன்ற செய்கிறது அவள் உடம்பில் எல்லா அசைவுகளையும் உங்களால் பார்க்க முடியும் அவளுடைய அமைப்பை பார்க்கலாம் அது அவ இருக்கிறது அது துர்நாற்றம் இருக்கிறது அது கெடுக்கப்பட்டது மேலும் அது கள்ள இடிகளுடைய ஒரு பொருளாய் இருக்கிறது ஆமேன் அது விபச்சார பிரசங்கிகளும் வேசித்தன பிரசங்கிகளும் மேலும் சிறு பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறவர்களின் காரியமாயிருக்கிறது அதுதான் அந்த சுபாவம் அந்த உடை உடுத்துதலை செய்ய வைக்கிறது மேலும் நான் சொல்ல விரும்புகிறேன் அவர்களில் சில மனிதர்கள் உங்களைப் போலவே சரியான உடை உடுத்தும்படி தங்கள் சபை அங்கத்தினரை பெற்றிருந்தார்கள் நான் கிட்டத்தட்ட எல்லா சபைகளுக்கும் பிரசங்கிப்பதுண்டு எது என்றால் அவர்கள் மனித வழிபாடு பரிசுத்த மின்பை மற்றும் எல்லாவிதமான கொள்கைகளோடு செல்லுகிற வரைக்கும் பின்னர் அவர்களுக்கு என்னை போன்ற ஒரு பிரசங்கி மறுபடியும் வேண்டாம் என்றார்கள் நான் அவர்களுக்கு ஒரு அடிப்படை கொள்கைவாதியாக ஆகிவிட்டேன் அந்த நேரத்தில்தான் சகோதரன் பிரன்னாம் இந்த பாணியை கோணிப்பை என்று அழைக்கிறார் சாக் கிளாத் மேலிலிருந்து கீழ் வரை கோணியைப் போல அந்த கோணிப்பை பாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் அறுபத்தி மூன்று வருடங்களில் வெளியே வந்தது அந்த நாட்களை நினைவு கூறுகிறீர்களா அப்பொழுது தேவ பக்தியற்ற ஜனங்கள் அந்த பாணிக்காக கதறினார்கள் பெண்களின் உடை எவ்வளவு தவறாக இருக்கிறது என்பதே அப்பொழுது தேசம் முழுவதும் பேச்சாக இருந்தது அது ஒரு கோணிப்பை மறுபடியும் பிறக்காத பரிசுத்தாவி இல்லாத முதுகெலும்பு இல்லாத பிரசங்கியின் கீழாக மல்கியா நான்கை பின்பற்றுகிறவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த பிரசங்கிகள் பெண்களை அந்த கோணிப்பையை உடுத்தி வைக்கிறார்கள் சகோதரன் பிரண்ணாம் கோணிப்பையை கண்டனம் செய்தார் மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம் பெண்கள் சனல் நூல் ஆடைகளையும் குட்டைக்கால் சட்டைகளையும் இன்னும் இது போன்ற காரியங்களை அணிவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை அவர்களுக்கு அது போன்ற பிரசங்கிகளும் டீக்கன்மாரிலும் தான் இருக்கின்றனர் அது தேவனிடத்திலிருந்து நேரடியாக கட்டளைகளை பெறுகின்றதற்கு பதிலாக அது அவருடைய சாப்பாடு டிக்கெட்டாக இருக்கிறது காலத்தின் அடையாளம் என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓ அதன் பிறகு இன்னொரு விதமான ஒரு துணியை கவனித்தேன் அது மிகவும் மெல்லியதாயிருக்கிறது இருக்கிறது பெண்களின் உள்ளாடை வெளியே கண்ணாடி போல் காண்பிக்கிறதா இருக்கிறது மேற்கோள் ரெண்ணான் நான் நிச்சயம் அதை ஒத்துக்கொள்வதில்லை உங்களுக்கு தெரியுமா அந்த கவுனின் மேல்பாகம் இந்த இரண்டு துண்டுகள் கீழே உள்ளே பாகம் இங்கேயும் இரண்டு பாகம் மேலே இங்கேயும் அது சட்டை போன்று அவர்கள் அணிகின்றனர் அவருடைய உள்ளாடியை பளிச்சென்று தெரியும் விதமாக அவர்கள் மேலாடையை மிகவும் மெல்லியதாக அணிகின்றனர் அது அப்படி செய்யப்படலாம் என்று நான் நினைப்பதில்லை நான் அதை விரும்புவதில்லை நான் நிச்சயமாக அதை விரும்புவதில்லை கேள்வி பதில்கள் தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் வருடம் மேற்கோள் அங்கே வெளியில் தெருவில் உன் சரீரமானது வெளியிலே தெரியும்படியான இந்த ஒழுக்கமில்லாத ஆடையை இந்த சிறிய பழைய பாவாடைகளையும் இந்த நாளிலே அவர்கள் உடுத்தும் காரியங்களை நீ அணிந்து கொள்வாயா தற்காலிக நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் தெளிவாக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு பெண் அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து மிகவும் இருக்க வேண்டும் ஒரு பாஸ்டர் அதை கவனிக்க வேண்டும் மற்ற பெண்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார் அது எப்படி இருக்கும் அவர்களுடன் நாம் தொடர்பு கொள்ள ஒரு இரண்டு மணி நேரம் வந்து பேசும் ஆண்கள் தங்கள் தலையை திருப்பிக் கொள்ள வேண்டுமா அது உங்கள் ஆத்மாவுக்கு இருக்கிறது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக அவரிடம் சென்று அவர்கள் எவ்வளவு கேவலமாக தோன்றுகிறார்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் அதை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று நான் சொல்லுகிறேன் அந்த பிரசங்கிக்கு பாவத்தை குறித்து மனசாட்சியே இல்லை அவன் கண்கள் முழுவதும் விபச்சாரத்தால் நிரம்பியிருக்கிறது மேலும் அதை அவன் பார்க்க விரும்புகிறான் அவனுடைய சுபாவம் மாறவில்லை அதுதான் பரிசுத்தத்தின் செய்தியின் தராதரத்தை உடைய செய்தது அது தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல அவன் பின்வாங்கி போன பிரசங்கி கள்ள அபிஷேகம் பெற்ற சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வேண்டுமென்றே பரிசுத்தத்தின் செய்தியை அழித்து போட சபை அங்கத்தினர் மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கின்றனர் நான் இந்த காரியத்தை உங்களிடம் சொல்லட்டும் ஒரு நிமிடம் நில்லுங்கள் பிரசங்கியே பரிசுத்தத்தின் செய்தியை அழிக்க சாத்தான் ஏன் கள்ள அபிஷேகம் பெற்றவர்களை அனுப்ப வேண்டும் அதற்கு நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் இன்றிரவு எனக்கு அதற்கு பதில் கொடுக்க முடியுமா உங்களுக்கு பதில் தெரிந்தால் ஆமேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் இதற்கு முன்பதாக பிரசங்கித்த செய்தியை கேட்டிருந்தால் ஏன் என்று எனக்கு சொல்லுங்கள் பரிசுத்தின் செய்தியை அழிக்க சாத்தான் ஏன் கள்ள அபிஷேகம் பெற்றவர்களை அனுப்ப வேண்டும் ஜனங்கள் தேவனை பார்ப்பதை அவன் தடுக்க விரும்புகிறான் உங்களால் சாத்தானின் தந்திரத்தை பார்க்க முடிகிறதா சாத்தான் பரிசுத்தின் செய்தியை ஒருவேளை அழித்து போட்டால் தெய்வீக வெளிப்பாட்டோடு ஜனங்கள் தேவனை பார்ப்பதை நிறுத்த முடியும் ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமாயில்லை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஓ ஆம் கர்த்தருடைய நாமம் மிமைப்படுவதாக ஆம் பிரியமான பிள்ளைகளே ஆகவே இந்த ஊழியக்காரர்கள் வேடிக்கையான ஊழியக்காரர்கள் அல்ல பெண்களை தாறுமாறாக்கும்படி பிசாசினால் அபிஷேகம் பெற்றவர்கள் அவர்கள் பெண்களை தாறுமாறாக்கும் பொழுது சபையை தாறுமாறாக்குகிறார்கள் ஒரு பெண்தான் தேசத்தின் முதுகெலும்பாயிருக்கிறாள் அவள்தான் சமுதாயத்தின் முதுகெலும்பு வீட்டிற்கும் அவள்தான் முதுகெலும்பு ஆகவே இந்த கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் உள்ளே வந்தபோது சபையில் அங்கத்தினரை சேர்க்க அவர்கள் உடையின் தராதரத்தை உடைத்து போட்டார்கள் அவர்களுக்கு மறுபடியும் இந்த சபைக்கு வர விருப்பமில்லை இல்லை இந்த மாயமாலக்காரர்களும் வேசி பிள்ளைகளுக்கும் அது தவறு என்று அறிந்திருந்தும் பெண்களுக்கு காரியத்தை எளிதாக்கிவிட்டார்கள் அதை அவர்கள் சகோதரன் பிரன்னாமின் செய்தியில் படித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா மேற்கோளும் இருக்கிறது அவர்களிடத்தில் கணினி இருக்கிறது எல்லா மேற்கோள் புஸ்தகமும் அவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு அது தவறு என்று தெரியும் ஆனாலும் அவர்களுக்கு முதுகெலும்பு என்று ஒன்று இல்லை மேற்கோள் அதுதான் காரியம் பாஸ்டர் என்ன காரியம் நம்முடைய ஜனங்கள் அந்த காரணத்தினால் நரகத்திற்கு போவார்கள் என்றால் நீங்கள் பிரசங்க பீடத்தில் சுவிசேஷத்தை விட்டு கொடுத்து விட்ட காரணத்தால் சரியாக அதுதான் காரியம் நீங்கள் சுவிசேஷத்தை ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வல்லமையை பிரசங்கித்து பழைய பாணியிலான வீட அழைப்பை கொடுத்து ஜனங்களை தங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தி கொள்ளும்படி செய்தால் அப்பொழுது அது வித்தியாசமாக இருக்கும் அது கிறிஸ்தவத்தில் வைக்கப்படுகிற ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அதுதான் சரி ஆனால் நாம் எங்கோ கட்டுப்பாட்டை தளர்த்தி விட்டோம் எதிர்பார்ப்பு என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேற்கோள் பாஸ்டர்களே அவர் கிறிஸ்துவை மதிக்காமல் அவருடைய சபையோர் இவ்விதம் நடந்து கொள்ள அனுமதிப்பாரானால் இப்பொழுது அவர்கள் ஒருவேளை அவர் பின்புறத்தில் இவ்விதம் நடந்து கொள்ளலாம் ஆனால் இதை குறித்து அவரிடம் அவர் எடுத்து கூறவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாயிருக்க அவர் தகுதியற்றவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் வேதாகமத்தின் நோக்கத்திற்காக பயம் இல்லாதவனாய் இருக்க வேண்டும் நிச்சயமாக நாம் ஏன் ஒரு ஸ்தாபனம் அல்ல என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் பிள்ளைகளே பேடித்தனமான மெய்ப்பன் தன்னுடைய சபையை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அனுமதிக்கிறான் மேற்கோள் ஒரு மெய்ப்பன் தன்னுடைய சபையை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விட்டுவிட்டு அதை பிரசங்க பீடத்திலிருந்து கண்டித்து விலாசி தள்ளவில்லை என்றால் அவன் ஒரு பேடி நமக்கு தேவை ஆண்மை தன்மை கொண்ட புருஷமார்கள் சுவிசேஷமானது ரப்பர் கையுறைகளை கொண்டதாயிராமல் வல்லமையோடும் வார்த்தையோடு உள்ள பரிசுத்தாவின் பலத்தினாலுமான சுவிசேஷமே தேவையாயிருக்கிறது இந்த காரியங்கள் தவறாயிருக்கின்றன என்று வேதம் கூறுகிறது ஜனங்கள் அந்த விதமாக செய்வதும் அந்த விதமாக நடந்து கொள்வதும் தவறாயிருக்கிறது அது எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு ஜீவிக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக சபைக்கு ஒரு சுத்திகரிப்பும் ஒரு சுத்தப்படுதலுமே தேவையாயிருக்கிறது ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் என்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பிரியமான பிள்ளைகளே அவர்கள் ஒரு கூட்டை எலும்பில்லாத பிரசங்கிகள் அவர்களால் தங்கள் மனைவிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆகவே அவர்கள் மனைவிகள் சபைக்குள் இவ்விதமான பாணியை கொண்டு வருகிறார்கள் மற்றும் அவர்கள் மகள்களும் இவ்விதமான பாணியை சபைக்குள் கொண்டு வருகிறார்கள் மேலும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தங்கள் மனைவியையும் மகளையும் தொட்டால் அது பிரிவினையை கொண்டு வந்து விடும் என்று அதன் காரணமாக அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே அவர்களால் தன் மனைவியையும் தன் மகளையும் அனுமதிக்காமல் சபையாரை செய்யக்கூடாது என்று சொன்னால் அது சபையில் பிரிவினையை கொண்டு வரும் மேற்கோள் வில்லியம் ரெட்னாம் ஆனால் நாம் உள்ளே நுழைந்து அந்த வரையறையை தளர்த்தி விட்டோம் நாம் தவறான உதாரணங்களை எடுத்துக்கொண்டோம் பெண்கள் பாஸ்டர்களின் மனைவிகளைப் போல நடந்து கொண்டனர் பாஸ்டர் தன் மனைவியை எல்லை மீற அனுமதித்து விட்டார் அவள் தன் தலைமயிரை கத்தரித்துக் கொள்ளவும் தன் விருப்பம் போல பாலுணர்ச்சியை தூண்டும் விதமாக உடை உடுத்தவும் அனுமதித்து ஒருபோதும் கடிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார் மற்றொரு ஸ்ரீ என்னிடம் கூறினால் சகோதரி இன்னார் இன்னார் அப்படி செய்வார்களானால் அதை நானும் செய்வேன் என்றாள் அதை உனக்கு மாதிரியாக எடுத்துக்கொள்ளாதே நீ என்ன செய்ய வேண்டுமென்று தேவன் உனக்கு கூறியுள்ளார் அதோடு தரித்திரு ஆனால் நீ அப்படி செய்தால் நீ தேவனுக்கு துரோகம் இழைக்கிறாய் மேலும் அவருடைய ஜனங்களுக்கும் துரோகம் இழைக்கிறாய் நீ அவர்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது தேவனுக்கு துரோகம் இழைக்கிறாய் நீ ஒரு காவலனாளாக இருத்திருக்கும்படி தேவன் உன்னை வைத்துள்ளார் பாவம் உள்ளே ஊர்ந்து வருவதை நீ காணும்போது அதை வெட்டி எறிவதற்கு பதிலாக அவர்கள் அதில் மயங்கி விடுகின்றனர் இன்னும் ஒரு விசை கர்த்தாவே என்கிறதான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மேற்கோள் ஆனால் மார்லின் மன்றோ அல்லது வேறு யாரோ தன் தலைமயிரை குட்டையாக வெட்டி கொண்டார் அதன் பிறகு யாரோ ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி அதே போல செய்தால் அப்படி செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு விளக்கு அளிப்பதில்லை முதுகெலும்பில்லாத பேடித்தனமான ஆண்கள் மேலும் புருஷர்களாகிய நீங்கள் ஒரு பரிதபிக்கப்பட்ட சிறிய எலும்பில்லாத பேடித்தனம் கொண்டவர்கள் நீங்கள் உங்கள் மனைவிகளை அப்படி செய்ய அனுமதிப்பீர்களானால் நீங்கள் எப்படி உருவாக்கப்பட்டீர்கள் என்பதை காட்டுகிறது அதனாலே தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதாக கூறுகிறது போல நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதில்லை இல்லை என்றால் உங்கள் மனைவிகள் உங்களோடு வாழும் வரை அவள் ஒரு பெண்மணியாக நடந்து கொள்ளும்படி செய்ய உங்களிடம் போதிய அளவு ஏதாவது இருந்திருக்கும் நான் பேசுவது பழைய சரக்காகத்தான் தோன்றும் இன்றைய சபைக்கு வேண்டியது அந்த பழைய வித ஆவியின் கழுவுதல் காய வைத்தல் மேலும் பரிசுத்தாவியினால் நேராக்குதல் நிச்சயம் சபையும் அதன் நிலையும் என்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஓ நான் இதை இங்கே வைக்கிறேன் அவர்களில் அநேக ஸ்திரீகள் தங்கள் கணவர்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள் அவர்கள் மேல் பிரசங்கிக்கிற பிசாசு இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு பிரசங்க பீடத்திற்கு பின்னாக வரக்கூடாது என்பது போதிய அளவு தெரியும் ஆகவே அவர்கள் தங்கள் செய்தியை தங்கள் கணவனிடம் பிரசங்கிக்கிறார்கள் அவர்களுடைய கணவர் அந்த செய்தியை அங்கே சபையில் பிரசங்கிக்கிறார்கள் ஆகவே நாம் இந்த செய்தியில் பெண் பிரசங்கிகளை பெற்றிருக்கிறோம் பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்கள் ஆனால் அவர்கள் படுக்கை அறையில் பிரசங்கிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் கணவனிடம் தங்களுடைய தர்க்கங்களையும் பிரச்சனைகளையும் பிரசங்கிக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பிரசங்கத்தை பிரசங்க பீடத்தில் செய்கிறார்கள் அந்த விதமாகத்தான் பிசாசு கடந்து செல்கிறான் அவன் சுற்றி கொண்டிருக்கிறான் அந்த பிசாசு பெண் பிரசங்கியிடம் ஒரு சுற்று போட்டு படுக்கை அறையிலிருந்து பிரசங்கிக்கிறான் அதன் பின்னர் அந்த கணவன் ஒரு பேடியாயிருக்கிறான் மேலும் அவனிடம் ஒரு செய்தியும் இல்லாததினால் அதை குறித்து அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அதன் பின்னர் யாராவது தன் மகளின் காரியத்திலோ மனைவியின் காரியத்திலோ பிள்ளைகளோடோ தலையிட்டால் அவன் வந்து அதற்காக தர்க்கம் பண்ணி கடிந்து கொண்டு பிரசங்கிக்கிறான் மேலும் அவன் இப்பொழுது பகுத்தறிவை பெற்றிருப்பதாக மக்களை ஏமாற்றி யார் தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ அதற்கு எதிராகவோ தன் நண்பர்களுக்கு எதிராகவோ தன் உறவினர்களுக்கு எதிராகவோ யாராவது ஏதாவது சொன்னால் அவர்களை கழிந்து கொள்கிறான் ஆகவே பிறகு இந்த முழு காரியமும் ஒரு குடும்ப சமாச்சாரமாகி விடுகிறது இது ஒரு குடும்ப விவகாரமாகி விடுகிறது இங்கே வில்லியம் பிரட்னாம் மேற்கோள் மேலும் ஊழியக்காரர்களே நீங்கள் உங்கள் மனைவிகளை உங்களை வழி நடத்தும்படி விட்டுவிட்டீர்கள் என்ன ஒரு அவமானம் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனால் தன் சொந்த குடும்பத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தேவனுடைய வீட்டை அவன் எப்படி கட்டுப்படுத்தப் போகிறான் நல்லது நீங்கள் கூறுகிறீர்கள் சகோதரன் நாம் அதெல்லாம் சின்ன விஷயம் நல்லது முதலாவது சின்ன விஷயங்களை நாம் நேராக்குவோம் அதன் பிறகு சற்று பெரிய விஷயங்களுக்கு செல்லுவோம் அதன் பிறகு பரிசுத்த ஆவியை குறித்தும் தெய்வீக வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்றும் பிறகு பேசுவோம் முதலீடுகள் என்ற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மறுபடியும் நான் உடை உடுத்துவதை குறித்து நீங்கள் உங்கள் உடலமைப்பை வெளிப்படுத்தும் விதமாக இறுக்கமான உடையை பெற்றிருக்கிறீர்கள் நான் ஊழியக்கார மனைவிகளை குறித்து சொல்கிறேன் அவர்கள் என்னுடைய பிரசன்னத்தின் கீழ் இருந்தபொழுது உங்களைப் போல உடை உடுத்தினார்கள் அவர்களை ஏமாற்ற முடியாது அந்நாட்களிலே எனக்கு இன்னும் கொஞ்சம் வைராக்கியம் இருந்தது நான் நேரடியாக சென்று அவர்கள் முகத்திற்கு நேராக கை நீட்டி சபை அங்கத்தினர் மத்தியில் நீ இந்த சபைக்கு ஒரு அவை கீர்த்தி என்று சொல்லுவேன் அதற்காக அவர்கள் எனக்கு எதிராக திரும்பினார்கள் ஒரு மனிதன் எனக்கு விரோதமாக எழும்பினான் அவன் இப்பொழுது கத்தி கொண்டிருக்கிறான் அவன் நீர் ஏன் எப்பொழுதும் என் மனைவியே குறியாய் வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை என்றான் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு அவன் அவளை ஒரு பீப்பாய் போல வைத்திருக்கிறான் பீப்பாய் போல இருக்கமாக சரியாக தேவனுடைய வீட்டில் மேற்கோள் வில்லியம் பெண்ணான் ஒரு முறை ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஒரு விதமான உடையை கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தால் அது பார்ப்பதற்கு மிக இருந்தது நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று எனக்கு அதிகாரம் இருக்கிறது அதுதான் வார்த்தை எல்லாவற்றையும் பிரசங்கித்தல் நீங்கள் அவற்றை தாண்டி சென்று விடுவீர்கள் ஏராளமான பேடித்தனம் கொண்ட பிரசங்கிமார் ஏனெனில் அவர்களுக்கு அந்த நெஞ்சுரம் இல்லை ஒருவேளை முதல் இடத்தில் அவர்கள் பிரசங்கியாகவே அழைக்கப்பட்டிருக்கவில்லை அது சரி ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அந்த வார்த்தையோடு நிலைத்திருப்பான் அது சரி ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஆடைக்குள் பிழியப்பட்டு காதுகளில் தொங்கட்டான்களை தொங்கவிட்டுக்கொண்டு கொண்டு முகச்சாயம் பூசிக்கொண்டு குட்டை தலை பயிரை வைத்து அந்த ஒட்டுமொத்த காரியத்தையும் அவலட்சணம் என்று தேவன் கண்டனம் பண்ணும் பொழுது அவளோ தன் பரிசுத்தாவியை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்கிறார் சமீபத்தில் அது போன்ற ஒரு காரியத்தின் பேரில் இங்கே ஃபீனிக்ஸில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு அந்த ஊழியக்காரனின் மனைவி பையன்களைப் போல குட்டையாக மயிரை கத்தரித்து கொண்டு மயிரெல்லாம் சுருட்டி விட்டு கொண்டு அவளுடைய உள் பாவாடை வினுமினுப்பதை கூட மறைக்க முடியாமல் மேடை மீது உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவளால் குனியக்கூட முடியாத அளவுக்கு முட்டிக்கு நான்கு அல்லது ஐந்து அங்குலத்திற்கு மேலாக பாவாடையை அணிந்து கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தாள் மேலும் கீழும் குதித்து பாடல்களை நடத்தி கொண்டிருந்தாள் என்னால் முடிந்த அளவுக்கு அவளை விளாசி தள்ளிவிட்டேன் ஒரு முண்மையான தீர்க்கதரிசியின் பாதை என்கிற செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பிரசங்க பீடத்தில் இருக்கும் இந்த பிரசங்கிகள் நான்கில் மூன்று பேர் இப்பொழுது அல்லது எப்பொழுதோ உபச்சாரத்திற்காக குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய சுபாவம் கெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இறுக்கமான உடைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் அந்த இறுக்கமான உடை அணிந்து தங்கள் உடலமைப்பை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் நடக்கும் பொழுது ஆடை இருக்கிக் கொள்கிறது நேராக நிற்கும் பொழுது அது சற்று தளர்வாக இருக்கிறது அவர்கள் தேவனோடு தந்திரமாய் விளையாடுகிறார்கள் ஆகவே அவர்கள் நிற்கும் பொழுது ஆடை சரியாக காணப்படுகிறது அவர்களில் சிலருக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று கூட தெரியாது சில பெரிய அடி எடுத்து வைத்தால் அவர்கள் உடலமைப்பு வெளியே தெரிகிறது அவர்கள் குனியும் பொழுது அது இருக்கிறது அதை தகுதியானது என்று அழைக்க விரும்புகிறீர்களா சகோதரன் பிரண்ணாமின் போதனையோடு அது ஒத்துப்போகிறது என்று சொல்கிறாயா போய் பிரசங்கியே சகோதரன் பிரண்ணாமின் மேற்கோளோடு ஒத்துப்போகிறது என்று சொல்லப்போகிறாயா கூடவே கூடாது அவர் சொன்னார் ஒரு கிறிஸ்தவ உடை தளர்வாக இருக்க வேண்டும் என்று இந்த கெட்டுப்போன கேடுகெட்ட மனிதர்கள் தங்கள் கெட்ட சுபாவத்தால் தங்கள் சபையங்கத்தினரின் திருமணமான மக்களின் அசுத்த ஜீவித்தை அனுமதித்து கொண்டும் பொறுத்து கொண்டு இருக்கின்றனர் ஏனென்றால் அவர்கள் சுபாவம் கெடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் எவ்விதத்திலும் இருந்தாலும் முறைகேடான உடலுறவோ வாய்ப்புணர்ச்சியோ அல்லது இன்றைக்கு சோதோமில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எந்த விதமான கேவலமான காரியமாக இருந்தாலும் சரி வேதாகமும் இந்த செய்தியும் அதற்கு எதிராக இருக்கிறது அது அசிங்கமானது கேடுகட்டது மோசமானது அழுகினது மிருகத்தின் சுபாவமாயிருக்கிறது மிகவும் கீழ்த்தரமான காரியமாக இருக்கிறது சகோதரன் பிரன்னான் அதை கண்டனம் செய்கிறார் தேவனுடைய தீர்க்கதரிசி தரிசி பகுத்தறிதல் மூலம் அதை பார்த்தார் நான் சொல்லுகிற பிரசங்கிகள் தங்கள் சோதோமின் ஆவியை சபையார் மீது பரவிவிட்டார்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் இவ்விதமாக அசுத்தமான ஜீவியத்தை கண்டனம் செய்கிறது ஆம் பிரியமான பிள்ளைகளே கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக ஆகவே சகோதர சகோதரிகளே நாம் இந்த செய்தியை கேட்டோம் கர்த்தர் உங்கள் இருதைகளை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் இதை குறித்து தியானிப்போம் ஆமேன் ஆமேன்